அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. எல்லா தருணங்களிலேயும் அவனை அஞ்சி வாழ்வதற்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அருள் புரிவானாக. எல்லா இஸ்லாமியர்களும் இமாம் ஜமாஅத்தோடு சரியான முறையிலே சொல்வதற்குண்டான ஒரு சூழல்களை அல்லாஹ் அமைத்து தருவதோடு அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹருடைய பெரிய கிருபையை கொண்டு அமல்களை அளிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன என்பது குறித்த தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மதம் மாறுதல் அமல்களை அழித்துவிடும். அதே போல அல்லாஹருக்காக செய்யாமல் அடுத்தவர்களுக்காக செய்கின்ற பொழுது அது அமலை அழித்துவிடும். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலேயோ அல்லது நபியவர்களுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய சபைகளிலேயோ கண்ணிய குறைவாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அமல்கள் அழிந்துவிடும். அடுத்ததாக அசர் தொழுகையை வேண்டுமென்றே ஒருவன் தப்பிவிடுகின்ற பொழுது அவனுடைய அமல் வீணாகி போய்விடும் என்ற நான்கு செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நம்முடைய அமல்களை அழிப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடிய அல்லாஹுவால் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித்தரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திதான், லா துபுதிலு அஹ்மாலகும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று நேரடியாகவே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். பில் மன்னி வல் அதா, எடுத்து சொல்லுவதன் மூலமாக, அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி சொல்லிட்டு அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக, அதன் மூலமாக அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார். இன்றைக்கு சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதை மிக பிரபலியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அடுத்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லி சம்பந்தப்பட்ட மனிதர்களை அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையான முறையில் இதை கண்டித்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு மோசமான உவமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இதுக்கு ஒரு கெட்ட உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாய்க்கு சமமானவர்கள் என்று சொன்னார்கள். நாய் சில சமயங்கள் என்ன செய்யும்னா வாந்தி எடுத்துரும், வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் சில சமயத்துல அதையே சாப்பிடக்கூடிய ஒரு மோசமான பிராணி நாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தான். நாய் தான் என்ன செய்யட்டோம்னா வேற எந்த பிராணியுமே இந்த ஒரு மோசமான குணம் கிடையாது, அது வாந்தி எடுத்ததை அதே செய்யக்கூடிய ஒரு மோசமான பிராணி சொல்லுவார். இது மாதிரி எந்த மனிதன் ஒரு உதவியை செய்துவிட்டு ஒரு உதவியை செஞ்சுட்டு அந்த உதவியை சொல்லி காமிக்கிறானோ அவனுக்கு உதாரணம் இந்த நாய்க்கு ஒப்பு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லித் தருவான், இது ஒரு மோசமான குணம் என்பதை கடந்து உங்களுடைய எல்லா அமல்களையும் அது வீணாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அதனால நாம செய்யக்கூடிய அமல்களை என்ன செய்யக்கூடாது, நாம சொல்லி காட்டக்கூடாது. அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார உதவி மட்டுமல்ல, அதே மாதிரி ஒரு சின்னதா ஒருத்தர் ஒரு சபாத்து கேட்கிறார், ஒரு சிபாரிசு பண்ணுங்களேன் அப்படிங்கிறார், நீங்க சொல்லி ஏதாவது வாங்கி கொடுங்களேன் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, சொன்னா அவருக்கு கிடைச்சிருச்சு. உடனே என்ன இவர் சொல்லி சொல்றதுன்னா, நான் சொன்னனாலதான் இது கிடைச்சது, நான் இல்லைன்னா இவர் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறது, சேர்த்து விடுபட்டு என்ன செய்யறது, நான் இல்லைன்னா இன்னைக்கு இந்த தெருவில் சுத்திட்டு கிடப்பான் அப்படிங்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கூட, அதாவது இவர் கை காத்து போட்டிருக்க மாட்டாரு, ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்பார். சில சமயங்கள்ல இவருடைய வார்த்தையை கொண்டே அந்த உதவி நடந்திருக்கார். ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு சும்மா ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு கேட்டிருக்கிறாங்க, நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல், சரி இவரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் அவர் போய் சொல்லுவார், அவர் சேர்த்துக்கோங்களேன் நல்லவர் அப்படின்னு சொல்லுவார். நாங்க சேர்க்கவே முடிவு பண்ணியாச்சு சேர்த்துக்கலாம்னு, சரி நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு மட்டும் முடிச்சிருப்போம். இவர் என்ன செய்வார், வெளியில வந்து நான் மட்டும் இல்லைன்னா முடிஞ்சு இவனுடைய வாழ்க்கையை வீணா போயிருக்கும், இவன் குடும்பமே தருவுடன் இருக்கும். இது மாதிரி விஷயங்களை இன்னைக்கு சமூகத்துல நிறைய மனிதர்கள் செய்யறாங்க. அது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால், நாம தான் நின்று நடத்துறோம்னு பல கல்யாண
கல்யாணங்களை, பல கல்யாணங்களுக்கு இவங்க உதவி வாங்கி கொடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய காரியம், ஒரு சாதாரண காரியம் அல்ல. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு குமரு கரையேறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், இரவு முழுவதும் மடங்குவதற்கும் பகல் முழுவதும் போராளியாக சண்டையிடுவதற்குண்டான கூலியை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, முன்னாடி நின்று அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து முடிச்சுட்டு, அது நடத்தி கொடுக்கிற வரையிலும் மட்டுமல்ல, அது அவங்குள்ள பிறந்து அவன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்றக்கூடிய ஒரு சூழல் வர்றவர்களும் சொல்லி காட்டுறது, மௌத்துவர்களும் சொல்லி காட்டுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எல்லாம் அமல்களை வீணாக்கி, இது எல்லாம் என்ன செஞ்சிடும், அமல்களை வீணாக்கிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், துபத்திலுவாகும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். சொல்லி காட்டுவதன் மூலமாக, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை ஊனப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித்திருவான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடியார்களுக்கு செய்த உதவிகள், அது பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது கைகாட்டக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னின்று ஏதாவது வேலைகளை செஞ்சு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சொல்லி காட்டி அவர்கள் என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன அல்லாஹ்க்கே சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லாட்ட அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு, யாரெல்லாம் பாரு உனக்காக நான் தொழுதுட்டேன், பாரு பஜர் தொழுதுருக்கு எனக்கு இதை கொடு, நீ நான் இதை செஞ்சிருக்க இதை கொடு, நான் பாரு உனக்காகத்தை இவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ என்ன எனக்கு தரமாட்டேங்கிற ஒரு இதோட என்ன செய்யுது, அல்லாட்டே சொல்றது. அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பதவி இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த உதவியும் செஞ்சிருக்க முடியாது. சில மனிதர்கள் தெரியாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், அல்லாட்டே இருக்கிறது இதை அதையும் சொல்றது. நமக்கு இதெல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சமூகம் வரும், வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம், நாங்கெல்லாம் மூமின் ஆயிட்டோம், நாங்கெல்லாம் மூமின் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூமின் ஆயிட்டோம்னு சொல்ற என்ன நோக்கம்னா, மூமின்களுக்கு அந்த அவங்க காலத்துல கிடைச்ச சில சலுகைகளை பெறுவதற்காக இவங்க சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில சொல்லுவான், நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க மூமின் ஆயிட்டீங்கன்னு எனக்கே நீங்க சொல்லித்தர வேண்டாம். நீங்க மூமினாட்டின்னு அதாவது நீங்க முஸ்லீம் ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கான தவிர, ஏதோ நீங்களா மூமின் ஆயிட்டீங்க, நீங்களோ ஏதோ முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி அல்லாட்ட நீங்க இதெல்லாம் சொல்லி காமிக்க வேண்டாம், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சேனா அல்லாஹ் குர்ஆன் கிருபை சொல்லி தருவோம். அதனால நாம செஞ்ச அமல்கள், அல்லாஹருக்கு செஞ்ச அமல்களை அல்லாட்ட சொல்லி காமிக்கிறது தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அடியாறுகளுக்கு செஞ்ச உதவிகளை அடியாறுகளிடத்துல சொல்லி காட்டுவது தவிர்த்துக்கணும். அல்லாஹ் செயல்பாடுகள் நம்முடைய அமல்களை வீணாக்கிவிடும் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அங்கடியார்களே, சொல்லி காட்டுவதில் இருந்தும், அடுத்தவர்களுடைய உள்ளங்களை ஊனப்படுத்துவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. எல்லா தருணங்களையும் நாம் செஞ்ச அமல்களை அல்லாஹுவிற்கு முன்னால் சமர்ப்பிப்போம். யா அல்லாஹ், நான் இந்த அமலை செஞ்சிருக்கிறேன், இதுல ஏதாவது குறைகள் இருந்தா நீ மன்னிச்சு பரிபூர்ணமா ஏத்துக்கோ என்று நினைச்சுகிற நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்போம். அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை முடிந்த அளவிற்கு மறைத்தே செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எந்த காரியங்களை வெளிப்படையாக செய்தால் அது அடுத்தவர்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்குமோ, அடுத்தவர்களும் அந்த காரியங்களை செய்யறதுக்கு ஒரு ஆர்வப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குமோ, அந்த காரியங்களை மட்டும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹிற்காக மட்டுமே செய்வதற்குண்டான, வெளிப்படையாக செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆகுது தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா